வந்தால் ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதீப் பாண்டனி அவர்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள்லாம் கிளம்புனது ஸோ அதற்காண்டி திரும்ப ரசிகர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் கண்டிப்பாக பிரதீப் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு பதிலளிக்கிற விதமாக நம்ம பிரதீப் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு அந்த ட்விட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிக் பாஸ் வீட்டுக்கெலாம் நான் வர்றேன் ஆனால் எனக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் நிறைய கண்டிஷனில் வச்சுருக்காரு அதில் மிக முக்கியமான கண்டிஷன் நான் கேப்டனாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்புறம் நான் ரெண்டு பேர்னால பிக் பாஸ் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நான் ரெட் கார்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவேன்னு பிரதீப் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிரதீப் வர்றதுக்கு அவருக்கு ஆசை இருக்குது ஃபேன்ஸுக்கு ஆசை இருக்குது பட் இந்த முடிவை பாஸ் டீம் அப்புறம் கமல்ஹாசன் சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வாரங்கள் நிறைய சர்ச்சையும் சண்டையுமே இருந்திருக்கு இதற்கெல்லாம் காரணம் பிரதீப் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனது தான் கமல் சார் என்ன பேச போகிறாரு தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணியிருந்த கமல் சார் லாஸ்ட் டைம் பிரதீப் சைடில் உள்ள நியாயத்தை கேட்காம அவரை வெளில அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பிரதீப் பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மேலே கொஞ்சம் வருத்தத்திலேயே இருந்தாங்க கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷனை நாளைக்கு கண்டிப்பாக கமல் சார் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களும் உட்கார்ந்துருக்காங்க பட் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ பிரதீப் இப்படி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரதீப் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கணுமா அதை பற்றின செய்யும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காபி கடை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்